குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். இப்ப தங்கமணி வேலுமணி வந்து உங்களை ரெண்டு கார் தைலாபுரம் கேட்ட திறந்து உள்ள போய் தைலாபுரத்தினுடைய உங்களுடைய பங்களா வரையில வந்து கார் இறங்கிச்சு. அந்த கார்ல என்ன வந்துச்சு? நாங்கள் இது வரையிலும் மாறி மாறி கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நன்கூடையே வாங்கினதில்லை. நாங்கள் அப்படியே வன்னியர்களுடைய நலனை மட்டும்தான் நாங்கள் குறிக்கோளாக வச்சு கட்சி நடத்துகிறோன்னு சொல்ல முடியுமா? மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் உள்ஒதுக்கீட்டு 15%, எடப்பாடி அவர்கள் இந்த ஆட்சி காலத்திற்கு முன் தேர்தலுக்கு முன் அறிவித்து நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் எக்காரணத்தை கொண்டும் அதிமுக ஆதரிக்காது என்று சொல்வதற்கு தயாரா? வேல்முருகன் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டை சொல்ல சொல்லுங்கள். நான் சவால் விடுறேன்றேன், கட்சியை கலைச்சிடுறேன்றேன், உங்களை ஆதரிக்கிறேன்ற. தொடர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை தழுவுகிறது ஏன் என்று மனம் விட்டு பேசுங்கள் என்று சொன்ன காரணத்திற்காக, மனம் விட்டு பேசி ஒரே குற்றத்திற்காக இதுவரையில் என்னை நீக்கியதற்கான காரணம் ஒரே ஒரு மேடையில் உங்களால் சொல்ல முடிஞ்சுச்சா? என்ன காரணம் சொல்லுங்க. ஜெயலலிதா இருந்த காலத்தை விட அதிகமாக இருக்கு. ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு 100 மடங்கு லஞ்சம் லாவண்யம் பெருக்கெடுத்து 6 ஓடுகிறது. பாரதிய ஜனதா இங்கு அதிமுகவை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் ஓட்டுக்கு எனக்கு தெரிந்து ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் வரை செலவு செய்ய அதிமுக தயாராகிவிட்டது. பிரசாதி மக்களிடத்தில் மோதல் இல்லாமல் ஒரு நட்பு ஒரு நட்புடன் பழகக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் இன்றைக்கி யாருமே இல்லை. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகி இருக்கும் சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு தி. வேல்முருகன் அவர்களை வீடன் சிறப்பு நேர்காணல்களுக்காக சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. திமுக தலைமையில் கூட்டணியில் உங்கள் கட்சி இடம்பெறதை வந்து உறுதிப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. அந்த சந்திப்பில் என்ன நடந்தது? இல்லை, அதாவது ஆக்சுவலாக அந்த சந்திப்பு வந்து 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வான மாணவர்கள் மருத்துவக் கல்வியினுடைய கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கான சுயநீதி கல்லூரிகள் இடம் கிடைத்து சுயநீதி கல்லூரிகள் கூறிய தொகையை கட்ட முடியாத காரணத்தினால் இடம் கிடைக்காத மாணவிகளுக்கான ஒரு சட்ட போராட்டத்தை நான் நடத்தினேன். திமுக தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் துணையோடு திமுகவின் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் எமக்காக ஆஜராகி அந்த மாணவர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு போராட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நான் வெற்றி பெற்றேன். அந்த வெற்றிக்கு அறிக்கை தந்து அந்த வெற்றிக்கான வழக்கறிஞர்களை வாதாட வைத்து எனக்கு உதவி புரிந்த திரு திமுகவின் தலைவர் அவர்களை சந்தித்து நன்றி கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக மேற்படி மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்த மாணவிகளை அழைத்து சென்று அவர்களும் ஊடாக நன்றி சொல்லிவிட்டு சந்திப்பு வருவதற்கான சந்திப்பு தான் அந்த சந்திப்பு. அப்படி ஒரு சந்திப்பு கிடைக்கின்ற போது, அப்படி தேர்தலை குறித்து பேச்சு எழும்புகின்ற போது, அங்கிருந்த மூத்த தலைவர்களும் திமுகவின் தலைவர் அவர்களும், நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சிகளும் அழைக்கின்ற போது அழைத்து உங்களுக்கு உங்களோடு நாங்கள் பேசுகிறோம், விரைவில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அதை உறுதி செய்தார்கள். எத்தனை தொகுதியில் கேட்கலாங்கிற ஒரு உத்தேசம் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குதுங்க? இல்லை, அதாவது எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை திமுக நன்கு உணர்ந்திருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வடதமிழ்நாட்டில் வலுவாக எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வலுவாக இருக்கிறது. எங்களுக்கான மக்கள் பலம் என்ன என்பதை கடலூர் மாநாடு, சேலம் மாநாடு, தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு நாங்கள் நடத்திய மாநாடுகளில் 1,000,000,000 மக்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி எங்களுடைய பலத்தை ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக திமுக எங்களுக்கு உரிய ஒரு பிரதிநிதித்துவத்தை நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பாமக வந்து 1 இயருக்கான இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு, உள்ளூர் இடஒதுக்கீடுன்ற அந்த கோரிக்கையை வலுவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சமீப காலத்தில் அதிகமாக ஒரு அழுத்தமாக கொண்டு போகிறாங்க, போராட்டங்களாக நடத்தியிருக்கிறாங்க. நீங்கள் அந்தளவுக்கான ஒரு ஒரு குரல்ன்றது வந்து உங்கள்ட்ட அந்தளவுக்கு இல்லையே? ஏன் இல்லை, நான் வந்து சமூக நீதியினுடைய அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வன்னியர்களுக்கான 20% தனி இடஒதுக்கீட்டை நான் வரவேற்கிறேன். அதுபோன்று மத்தியில் 2% இடஒதுக்கீட்டை மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்டார்கள், அதை இன்றைக்கி முற்று முதலுமாக அதை மறந்துவிட்டார்கள். மத்தியில் 2%, மாநிலத்தில் 20%, வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கோரிக்கை என்பது நியாயமானது, நீதியானது, தர்மமானது. அதை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிற அந்த முயற்சிகளை, நடவடிக்கைகளை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன்.
ஆனால் அதை எந்தெந்த காலகட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பெறுவதற்கான எடுத்த முயற்சிகள் என்ன என்பதை குறித்து எனக்கு மாற்று கருத்து இருக்குது. இப்போ தேர்தல் நேரத்தில் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. தேர்தல் நேரத்தில் எடுப்பது மட்டுமில்லை, தொடர்ந்து மத்தியில் 11 ஆண்டுகாலம் அமைச்சராக இருந்தபோது இந்த மத்தியில் 2% இடஒதுக்கீடு என்பதை குறித்து எந்த இடத்திலும் ஒரு வார்த்தையை கூட பாமக பதிவு செய்யவில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக அதிமுக ஒரு கூட்டணி வைக்கின்ற போது இந்த மாநிலத்தில் 20% தனி இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் இவர்கள் ஏற்படுத்தவில்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஆதரித்த போது கூட வன்னியர்களுக்கான 20% தனி இடஒதுக்கீட்டை வழங்கினால் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணிக்கு வருவோம் என்கிற ஒரு விதிமுறையை விதித்திருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கு இயலாமையில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி போன்று வாக்கு செல்வாக்குள்ள ஒரு கட்சி இல்லாத ஒரு சூழலில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதிமுகவுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ அதே மாதிரி ஆனால் அதை அவர்கள் செய்யலை. 22 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது. அதில் பாமகனுடைய செல்வாக்குள்ள பல தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது கூட இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்து அரசிடம் அதை நிறைவேற்றிருக்கலாம், அப்பவும் அவர்கள் செய்யலை. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய பிரச்சனைகள்னு சொல்லி 10 அம்ச கோரிக்கையாக ஒரு கடிதத்தை கொண்டு போய் தமிழக முதல்வர்கிட்ட அன்புமணி அவர்கள் கொடுத்தார். அந்த 10 அம்ச கோரிக்கையில் வன்னியர்களுக்கான 20% தனி இடஒதுக்கீடு கோரிக்கை ஒன்று இடம்பெற்றிருக்கா அப்படின்னா அது இடம்பெறலை. ஆனால் வெளியில் வந்து பத்திரிகைக்கிட்ட நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அரசு தரப்பிலிருந்து அப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு அந்த 10 அம்ச கோரிக்கையில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் என்ன மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இந்த வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு என்பது 1980களிலிருந்து மருத்துவர் ராமதாஸ் முன்வைக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே காலகட்டத்திலிருந்தும் அவரோடு சேர்ந்து பயணித்து வன்னியர் சங்கத்தில் பொதுச்செயலாளராக தலைவராக இருந்தவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். அவரை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய வன்னியர்களின் ராஜகுரு என்று போற்றப்பட்ட மறைந்த ஏ.கே. நடராஜன் அவர்கள்தான் வன்னியர் சங்கத்தினுடைய நகர அமைப்பாளராக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை நியமனம் செய்கிறார் திண்டிவனத்திற்கு. அவர் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். பிறந்தவர் ராமசாமி படையாச்சார், கோவிந்தசாமி கச்சராயர், மாணிக்கவேல் நாயக்கர், சி.என். ராமூர்த்தி, சா. சுப்பிரமணிய ஐஏஎஸ், இப்படி எண்ணற்ற வன்னியர் தலைமைகள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த கோரிக்கைகளை மருத்துவர் ஐயா அவர்களும் பாமகவும் முற்றுமுதலாக மறந்து விட்டார்கள். அப்படி அவர்கள் மறந்த பிறகு இந்த கோரிக்கையை கையில் எடுத்து தொடர்ச்சியாக இதற்காக போராடிய பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து பத்திரிகை ஊடகங்களில் வெளிச்சங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்றைக்கு கலைஞர் அவர்களோடு ஒப்பந்தம் போடுகிற இடத்தில் வன்னியர் சங்கத்தின் பொதுச்செயலாளராக இருந்த திரு சி.என். ராமூர்த்தி அவர்கள் இந்த வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை குறித்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடுத்து அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு வன்னியர்களுக்கான அந்த தனி ஒதுக்கீடு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டு அரசும் வன்னியர்களுக்கான அம்பாசங்கர் கமிஷன், சட்டநாதன் குழு தனி உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற பரிந்துரையின் அடிப்படையில் 15% ஒரு கோப்பு தமிழக அரசின் நிலுவையில் பல ஆண்டுகாலமாக இருந்து வருகிறது. அதை உடனடியே நிறைவேற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய பல அமர்வுகளும் தீர்ப்புகளும் வழங்கியிருக்கின. ஆனால் திமுக அதிமுகவோடு இணக்கமாக இருந்து கூட்டணியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர் பதவிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்ற மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இணைத்திருந்தால் இதை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே நிறைவேற்றி வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம் என்பது இந்த வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு தான். இது இந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னம்னா இந்த வன்னியர்கள் இந்த இடஒதுக்கீட்டை பெற்று இன்றைக்கு பாமகவுக்கு கொடி பிடிக்கிற, கோஷம் போடுகிற, வண்டி வாகனங்களிலே மூர்க்கத்தனமாக வெளியேறி வருகிற, கட்சிக்காக கொடி பிடிக்க வருகிற அந்த இளைஞர்கள் பெரும்பான்மையாக அரசு தனியார் துறைகளில் வேலை வாய்ப்புக்கு சென்று விடுவார்கள். நல்ல படிப்பை படித்து அவர்கள் தங்கள் குடும்பத்தை பார்க்க போய்விடுவார்கள். தமக்கென்று அடுத்தடுத்த சந்ததிகள் தனக்கும் தனக்கு பின் தன் மகனுக்கும் கொடி பிடிக்க கோஷம் போட ஆட்கள் இல்லாமல் போய்விடும் என்பதை மிக சாதுரியமாக தெரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 35 ஆண்டுகால தன்னுடைய அரசியல் பொதுவாழ்வு வரலாற்றில் எல்லா பாரத பிரதமர்களோடும் மிக நெருக்கமாக இருந்தார்கள். யாரெல்லாம் மத்தியில் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களோடு கூட்டில் இருந்தார்கள். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஆட்சி அமைக்கிறார்களோ அதிமுக திமுக அவர்களோடு கூட்டணி இருந்தார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களையும் மாறி மாறி கூட்டணியில் இருந்தார்கள். ஆனால் அப்போது இன்றைக்கு அறிவித்தது போல ஒரு
திட்டமிடலுடன் கூடிய ஒரு அறிவிப்பினை ஒரு கட் அண்ட் ரைட் என்று சொல்வார்கள். அதுபோல் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேணும், இது இருந்தால் தான் திமுகவோட கூட்டணி, அண்ணா திமுகவோட கூட்டணி அப்படின்ற எந்த ஒரு நிர்பந்தத்தையும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தலை. அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு இவர் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கை இழந்து பல வன்னியர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பல்வேறு கட்சிகளில் பாமகவிலிருந்து வெளியேறி இன்றைக்கு அவர்கள் ஐக்கியமாகி பல்வேறு கட்சியில் கரைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்த மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய மகனுக்கு இனி எதிர்காலம் எப்படி ஆகுமோ, மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களும் இறந்துவிட்டார், என்னை போன்றவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு மாவட்டத்தில் ஒரு 10,000 பேரை திரட்டக்கூடிய வலுவான அரசியல் பின்புலம் கொண்ட வன்னியர் மக்களிடத்தில் ஆதரவை பெற்ற பிரசாதி மக்களிடத்தில் மோதல் இல்லாமல் ஒரு நட்பு ஒரு நட்புடன் பழகக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் இன்றைக்கி யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட பல முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் பொருளாளர்கள் பலவீனமான ஒரு கட்சியில் தான் வந்து அதிமுக வந்து இவ்வளோ தூரம் அவங்க பேச்சுவார்த்தைக்கு நடத்த போகிறாங்க. அதிமுக நேரடியாக போய் அவங்க அதிமுக வந்து பாமக விட பல பல மடங்கு பலவீனமாக இருக்கிறதால அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நான் சொல்ல வந்து செய்தியை முடிச்சிடுறேன். ஆக இன்றைக்கி வெளியேறி பல கட்சியில் இன்றைக்கி போய் சேர்ந்த காரணத்தினால தனக்கு பின்னால் இந்த கட்சியை தன்னுடைய மகன் தலைமையேற்று நடத்துவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் அவருக்கு இருக்கிறது இந்த இடஒதுக்கீடு தான். அந்த இடஒதுக்கீட்டை கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எடப்பாடியிடம் கேட்டு பெறாமல் இன்றைக்கு எடப்பாடி தர மறுத்தனுடைய விளைவு, என்னை போன்றவர்கள், சி என் ராமூர்த்தி போன்றவர்கள், திரு ராஜனை போன்றவர்கள், திரு பல்வேறு வன்னியர் சங்க தலைவர்கள் திரு ராம ராகரத்னத்தை போன்றவர்கள், பத்திரிகையாளர் பன்னீர்செல்வம் போன்றவர்கள், பல்வேறு வன்னியர் சமுதாயத்தில் பிறந்து பொதுவான அரசியல் செய்தவர்களும் வன்னியர் சமூகத்துக்கென்று குரல் கொடுக்கக்கூடியவர்களும் ஒரு ஓங்கி ஒரு குரலை கொடுத்தார்கள். தனி இடஒதுக்கீட்டு மருத்துவர் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, அவர் வாங்கி கொடுக்கும்போது கொடுக்கட்டும். இந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை 15% வழங்குங்கள் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் இப்போது முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியிடம். அப்போ தான் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நான் போகலை, என்னுடைய சார்பாக பல தலைவர்கள் போனாங்க. அதேமாரி இதற்காக குரல் கொடுத்து கொண்ட சி என் ராமூர்த்தி, பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சருடைய பையன், பத்திரிகையாளர் பன்னீர்செல்வன், வன்னியர்கள் சத்திரிய சாம்ராஜ்யம் நடத்துகிற சி என் ராஜன், இறைவன் போன்ற பல்வேறு வன்னியர் சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள்லாம் போய் சந்தித்து அவர்கிட்ட சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை என்னென்னா, வன்னியர்களுக்கான இந்த உள்ஒதுக்கீடு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, இதை நீங்கள் வழங்க முன்வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. வன்னியருடைய சொத்துக்களை அனைத்தையும் இணைத்து வன்னியர்களுடைய பொது சொத்து நல வாரியம் அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒன்று அமைச்சு சந்தானம் ஐஏஎஸ் அதுக்கு தலைவராக நியமித்தாங்க. அது சரியாக இயங்கலை, அதை இயங்கணும், அதில் வந்து ராமதாசனுடைய கல்வி அறக்கட்டளையும் சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கை. அந்த கோரிக்கையும் முதலமைச்சரும் சி வி சண்முக அமைச்சரும் அதை ஏற்றுக்கிட்டு அதையும் அதில் சேர்த்து வன்னியர் அறக்கட்டளைக்கு வந்து சட்டம் இயற்றி ஏற்கனவே இருந்ததை மேலும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்து ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற்று சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கோரிக்கை, பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியாருக்கான திருவுருவப் படத்தை சட்டமன்றத்தில் திறக்கணும் அப்படின்றது, அதுவும் எடப்பாடி செஞ்சார். அடுத்த கோரிக்கையான ராமசாமி படையாச்சியருடைய சொந்த மாவட்டம் பிறந்த ஊர் கடலூர், அந்த கடலூரில் அவருக்கு மணிமண்டபம் அரசே கட்டி அரசே அரசு விழாவாக அதை நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை, அதையும் அவர்கள் செஞ்சாங்க. ஆக படிப்படியாக சின்ன சின்ன வன்னியர் சங்க அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதலமைச்சர் அழைத்து இது ஒரு பாராட்டு விழா நடத்தி இன்னும் ஒரு கோரிக்கையான அந்த உள்ஒதுக்கீட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னபோது முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களும் கண்டிப்பாக வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டு எங்களால் தற்போது இருக்கிற சூழலில் தர முடியாது, ஆனால் உள்ஒதுக்கீட்டை வழங்குவதில் எந்த தடையும் இல்லை, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வே அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, அந்த அடிப்படையில் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்ற செய்தியை தான் கடந்த 2019 பாமக அதிமுக கூட்டணி வருவதற்கு முன்பாக எங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து கொடுத்த உறுதிமொழி. அப்போ இதை வந்து வன்னியர் மக்களும் படித்த இளைஞர்களும் முகநூல் பக்கங்களிலும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் இயங்குகின்றவர்கள் இதை பெருமளவில் வரவேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தார்கள். அப்போ இதை எல்லா கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் கூட்டணியில் இருக்கிற வன்னியர்களும் இல்லாத வன்னியர்களும் என்று எல்லாருமே இதை ஆதரிக்கிறாங்களே, அப்போ இதை செஞ்சால் வன்னியர்கள் மத்தியில் நமக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும்னு சொல்லி தான் இதை வந்து சி வி சண்முகம் முயற்சி எடுத்து இதை ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு வந்தார். அப்போ இதை கூர்ந்து கவனித்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவங்க சொல்கிறத எல்லாத்தையும் அதிமுக அரசு செய்யுது அப்படின்ற ஒரு சூழலில் வேறு வழியே இல்லாமல் தான் இவர் என்ன செஞ்சார், நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க, நம்முடைய அறக்கட்டளையும் வன்னியர் சங்க அறக்கட்டளையும் ஒன்றாக்கி அரசு கையகப்படுத்திச்சு அப்படின்னா நமக்கு நம்முடைய 1,000 கோடி சொத்துக்கள் பறிமுதல் போயிடும்னு சொல்லி தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்கும்
வன்னியர்கள் இதர தலைவர்கள் அனைவரும் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்ற விடாமல் தடுத்து அதுவும் தன்னால் நடந்தது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டயர் நக்கி பட்ஜெட் போடுதலுக்கான் பட்ஜெட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மிக மோசமாக முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் விமர்சனம் செய்த மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்க. அப்போ இந்த சமயத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அப்போ வந்து திமுக வந்து உடனே அவங்க அறிவித்தார், திமுகவின் தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழக வன்னிய மக்கள் ரொம்ப நாட்களாக வைத்திருக்கிற நீண்ட நெடிய நாள் கோரிக்கையான இந்த கோரிக்கையை அந்த வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை திமுக நிறைவேற்றும், அதற்கான உத்தரவாதத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக மட்டும் இந்த வாக்குறுதி அவர் கொடுக்கல. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அவருடைய மகன் அவங்க கட்சி தலைவர்கள் எல்லாருமே திமுக தலைவரை மிக ஒருமையில் கேவலமாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாங்க. இப்போ தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியரை பற்றி தெரியுதா, இப்போ தான் கண்ணு தெரியுதா அப்படின்லாம். ஆனால் அதை பற்றிலாம் அவர் பொருட்படுத்தலை. இருந்தாலும் ஒரு ஒரு கிராமமாக வந்து இதை நான் வேல்முருகனாகிய நான் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த கோரிக்கையை நான் முன்வைத்தேன். இதுமாதிரி கலைஞர் ஏற்கனவே 108 சாதிகளுக்கு கொடுத்தாரு, அதில் நம்முடைய மக்களுக்கு பெருசாக பயன் இல்லை. அதனால் இன்றைக்கு திமுகவின் தலைவர் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு வரவேற்புக்குரிய அறிவிப்பு, போற்றுதலுக்குரிய வரவேற்பு. அதனால் இதை வந்து அரசியல் கட்சிகளை கடந்து இந்த மக்களுக்கான ஒரு 21 உயிர்களை தியாகம் செய்த இந்த சமூகத்திற்கு ஒரு இடஒதுக்கீட்டு உரிமை கிடைக்கின்ற போது இதை நாம் அனைவரும் வரவேற்கணும்னு சொன்னபோது அப்போ என்னை வந்து இவர் ஆள் காட்டி திராவிடத்துக்கு சொம்பு தூக்குறாரு, ஜாதியை காட்டி கொடுக்குறாரு வேல்முருகன், திமுகவுக்கு துணை போயிட்டார் விலை போயிட்டார் அப்படின்னு சொல்லி மிக தரக்குறைவான விமர்சனங்களை அப்பன் மகன் அப்பாவும் பிள்ளையும் எல்லா கிராமங்கள்லையும் வச்சாங்க. இருந்தாலும் திமுக வந்து அங்கே வெற்றி பெறலை. அது தேர்தலில் மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கை அந்த வாக்குறுதி எடுபடலையா? இல்லை எடுபடலை அப்படின்னா அதான் இப்போ மருத்துவர் வந்து அது வரைக்கும் எந்த இடைத்தேர்தலும் பிரச்சாரத்துக்கு போகாதவர் எங்கே தன்னுடைய இருப்புக்கே இங்கே காலியாயிடுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் இந்த தேர்தலில் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். அப்போ பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கும் போது அப்பவும் மருத்துவர் ராமதாஸ் சொன்னது, இவர் என்ன எங்களுக்கு உள் ஒதுக்கீடு தர்றது, நான் வந்து என்னுடைய கோரிக்கை வந்து 35 ஆண்டு காலமாக தனி ஒதுக்கீடு தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய உயிர் மூச்சு லட்சியம் 20% தனி ஒதுக்கீடு தான் அப்படின்னு சொன்ன மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி அந்த 20% தனி ஒதுக்கீட்டை பாமக கைவிடுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். ஏன் கைவிடணும்? இத்தனை ஆண்டு காலம் இத்தனை 5 போராட்டம் நடத்தினது எல்லாமே 20% தனி இடஒதுக்கீட்டுக்காக தான். அப்போ தனி இடஒதுக்கீட்டு கோரிக்கை கைவிட்டுட்டார். சரி, இப்போ நாங்கள் வந்து 15% உள் ஒதுக்கீடு கேட்டோம், அதை தான் தரேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் முதலமைச்சர். சரி, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு குறித்து பேச மருத்துவர் ராமதாஸ் ஒரு குழு அனுப்புகிறார். அந்த குழுவில் மாநில வன்னியர் சங்க தலைவர் கிடையாது, பூத்த அருள்மொழி, மாநில வன்னியர் சங்க பொதுச் செயலாளர் வைத்திய அதில் இடம்பெறலை, வன்னியர் சங்க மாநில பொருளாளர் அதில் இடம்பெறலை. ஆனால் மருத்துவருடைய உறவினராக இருக்கிற தன்ராஜ் அந்த குழுவில் இடம்பெறார். அப்போ நீங்கள் பேச போனது வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்குன்னு சொன்னால் ஏன் வன்னியர் சங்க தலைவர் பொதுச்செயலாளர் அழைச்சிட்டு போகல? அப்போ நீங்கள் பேசுகிற பேரம் என்பது தேர்தலுக்கான பேரம், உங்களுக்கான சீட்டுக்கான பேரம், உங்களுக்கான நோட்டுக்கான பேரமை தவிர ஒட்டுமொத்த இந்த 2 கோடி வன்னிய மக்களின் கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டு உரிமைக்காக அல்ல என்பதைத்தான் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சீட்டுக்கான நோட்டுக்கான பேரம் அப்படிலாம் சொல்கிறீங்களே, இதே தான் திமுக முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் வந்து சொன்னார். அதுக்கு பாமக தரப்புலேருந்து கடுமையாக அவர் எதிர்வினையை ஆட்டினாங்க. அது இப்படிலாம் நோட்டுக்கான பேரம் அப்படின்றதெல்லாம் வந்து இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறீங்க, என்ன உண்மையில் இப்படி தான் நடந்துரு? நீங்கள் அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க. இல்லை, இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் சீட்டுக்கான பேரம் இல்லை அப்படின்னா ஏன் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரை வன்னியர் சங்க மக்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனை குறித்து பேசுவதற்கு தைலாபுரத்துக்கு தங்கமணி வேலுமணி வந்தாங்க, வன்னியர் சங்க தலைவர் இடம்பெற்றிருந்தாரா? வன்னிசங்க பொதுச்செயலாளர் இடம்பெற்றிருந்தார். அந்த கேள்வியை கேட்கலாம், ஆனால் வந்து ஒரு பெட்டிக்காக நோட்டுக்காக இப்படி பேரம் அப்படின்றது வந்து அந்த குற்றச்சாட்டை எதன் அடிப்படையில் இல்லையா? தயாநிதி மாறன் அதே தான் சொல்கிறார். அந்த குற்றச்சாட்டை அந்த கட்சியில் 30 ஆண்டு காலம் பயணித்தோம், எனக்கு தெரியும். இவங்க எதுக்காக யாரை பேச எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா எது எந்த பேசி பேசுகிறதுக்கு யாரை அனுப்புவாங்க எனக்கு தெரியும். நான் அந்தமாரி பேச்சுவார்த்தை கூட இடம்பெற்றுவேன், அதனால் எனக்கு தெரியும். பாம்பின் கால் பாம்பறியும் என்று ஒரு பழமொழி இருப்பதை போல் பாமகவினுடைய நடவடிக்கை என்ன, ஜிகே மணி எதுக்கு பயன்படுத்துவாங்க, வேல்முருகனை எதுக்கு பயன்படுத்துவாங்க, ஏகே மூர்த்தி எதுக்கு பயன்படுத்துவாங்க, தன்ராஜை எதுக்கு பயன்படுத்துவாங்க என்பதையெல்லாம் வேல்முருகன் நன்கு அறிவார். அதனால் எனக்கு கிடைத்த அனுபவ பாடத்தின் அடிப்படையிலே தங்கமணி அவர்கள் வந்து பேசுகின்ற போதும் வேலுமணி அவர்கள் வந்து பேசுகின்ற போதும் தைலாபுரம் தோட்டத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய எந்த பிரதிகளும் இல்லை. அரசு ஊழியர்களாக இருக்கின்ற வன்னியர்களிடத்திலே லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே வசூல் செய்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கொட்டி அழுகின்ற அந்த எஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர்கள் இல்லை, முன்னோடி வன்னியர் சங்க தலைவர்கள் இல்லை. அப்போ இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை யாருக்காக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க?
இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ தங்கமணி வேலுமணி வந்து உங்களை ரெண்டு கார் தைலாபுரம் கேட்ட திறந்து உள்ளே போய் தைலாபுரத்தினுடைய உங்களுடைய பங்களா வரையில் வந்து கார் இறங்கிச்சு, அந்த காரில் என்ன வந்துச்சு விளக்கி சொல்லுங்க. இல்லை நீங்கள் ரொம்ப அப்படியே உத்தமர் பொட்டியே வாங்காத அரசியல் பண்ணுறவராக இருந்தாக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருக்குமே வந்து கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது, பற்று இருக்கிறது, பக்தி இருக்கிறது. நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து சத்தியம் பண்ணுங்கள், நாங்கள் இது வரையிலும் மாறி மாறி கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நன்கொடையே வாங்கினதில்லை, நாங்கள் அப்படியே வன்னியர் கூட நலனை மட்டும்தான் நாங்கள் குறிக்கோளாக வச்சு கட்சி நடத்துகிறோன்னு சொல்ல முடியுமா? அப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியும், தெரிந்த காரணத்தினால் நான் சொல்கிறேன். நீங்கள் வன்னியருடைய நலன் என்பது சிறிதளவும் இல்லைங்க. சரி, உள்ஒதுக்கீடு பேசுனீங்கல்ல, உள்ஒதுக்கீடு நாங்கள் கேட்குறோன்னு சொன்னீங்கள, உள்ஒதுக்கீடு எத்தனை 10%, 12%, 5%, 18%, எத்தனை சதவீதம் வாங்கி தர போகிறீங்க எடப்பாடிக்கிட்ட பேசி? ஒன்று கேட்கிறேன், மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் உள்ஒதுக்கீட்டு 15% எடப்பாடி அவர்கள் இந்த ஆட்சி காலத்திற்கு முன் தேர்தலுக்கு முன் அறிவித்து நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி நீ எக்காரணத்தை கொண்டும் அதிமுக ஆதரிக்காது என்று சொல்வதற்கு தயாரா? நான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்க தயாராக இருக்கிறேன். இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இடஒதுக்கீட்டை பெறுகின்ற வரையில் பாட்டாளி மக்கள் கட்சி இனி தேர்தல் அரசியலில் போட்டியிடாது, எவரிடத்திலும் போய் மண்டியிட்டு சீட்டு நோட்டு நாங்கள் கேட்க மாட்டோம் அறிவிக்க தயாரா? நான் தயாராக இருக்கேன் வேல்முருகன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிவிப்பினை அப்படி வெளியிட்டது என்று சொன்னால் மருத்துவர் அந்த இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீட்டை அவர் தனி இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீட்டு என்பது நாங்கள் கோரியது. என்னை போன்ற எண்ணற்ற வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ஏற்கனவே நான் பட்டியலிட்டது போல் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கோரியது. நீதிமன்றத்தில் சி என் ராமூர்த்தி அவர்கள் வழக்கை தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் போராடி பெற்ற உரிமை அது. வாய்ப்புகள் கிடைக்கின்ற போதெல்லாம் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தட்டிவிட்டு தங்களுக்கு நல்லது எது, தன் குடும்பத்திற்கு நல்லது எது, தன் மகனுக்கு நல்லது எது என்றுதான் நீங்கள் பார்த்து முடிவெடுத்துகிறதே தவிர ஒட்டுமொத்த இந்த வன்னியர் சமூகத்திற்கு நல்லது என்று ஒரே ஒரு விடயத்தில் நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்களா? இவ்வளவு கேள்விகள் எழுப்புறீங்க, ஆனா எந்த உங்க எந்த எதிர்வினை உங்களோட எந்த பதிலும் அவங்க வர முடியாதுங்க. அதான் சொல்றேன், அவங்களால தர முடியாது. ஏன்னா வேல்முருகன் அப்பழுக்கற்றவன். வேல்முருகன் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டை சொல்ல சொல்லுங்க, நான் சவால் விடுறேன், கட்சியை கலைச்சிடறேன், உங்களை ஆதரிக்கிறேன். தனி இடஒதுக்கீடு 20% மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பெற்று தரணுங்க. கட்சியை கலைச்சிட்டு ராமதாஸ் ஒன்று தான் அந்த சமுதாயத்திற்கு காவல் தெய்வம்ட்டு போயிட்டே இருக்கிறேங்க. நான் ஒரு முறையும் செய்யலையாங்க. வன்னியர் சங்க போராட்டத்தில் செத்து போன தியாகிகள் குடும்பத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாயில் வீடு கட்டி கொடுங்கன்னு கேள்வி எழுப்புறதுக்காக என்ன நீங்கள் வெளியே நிற்கினீங்க? அறக்கட்டளையில் உயிரிழந்த தியாகிகளுடைய பெயரை வைங்கன்னு சொன்னதற்காக என்னை தூக்கி நீங்கள் வெளியே போட்டீங்க. தொடர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை தழுவுகிறது ஏன் என்று மனம் விட்டு பேசுங்கள் என்று சொன்ன காரணத்திற்காக, மனம் விட்டு பேசிய ஒரே குற்றத்திற்காக இதுவரையில் என்னை நீக்கியதற்கான காரணம் ஒரே ஒரு மேடையில் உங்களால் சொல்ல முடிஞ்சுச்சா? என்ன காரணம் சொல்லுங்க. இந்த காரணம் சொல்லலை. சொல்லலையே, கேட்டு நீங்கள் என்ன சொல்லுங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் உண்மையிலேயே வன்னியர் சமுதாயத்தை நேசித்தால், உண்மையே வன்னியர் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால், உண்மையிலேயே வன்னியர் மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று உண்மையிலேயே மருத்துவர் ராமதாசனுடைய ஆழ் மனதை நினைத்திருந்தால் கண்டிப்பாக இதை என்றைக்கும் நிறைவேற்றிருக்க முடியும். அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்து 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 வைத்து கொண்டு அதையே சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த தலைமுறையை தங்களுக்கு வாக்கு கேட்கிற தலைமுறையாகவும் கொடிபிடிக்கிற தலைமுறையாகவும் கூட்டம் சேர்கின்ற தலைமுறையாகவும் வைத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் இந்த மண்ணில் வாழ்வது எந்த விதத்தில் நியாயம்? எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது, எத்தனை வன்னிய உயிர்கள் பலியாகி இருக்கிறது, எத்தனை வன்னிய தாய்மார்களின் தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன, நீதி கிடைத்திருக்கிறதா? தாலிகள் அறுக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவர்கள் குடும்பத்தில் ஒரு சொந்தமாக ஒரு ஒழுகாத வீடு கட்டி கொள்வதற்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வீடு கட்டி கொடுப்பதற்கு கூட உங்களிடத்தில் நிதி இல்லை என்று கதறுகிறீர்களே நீங்கள். மகாபலிபுரத்திலும் சென்னையிலும் மாநாட்டுக்கு வருகின்ற வன்னிலைகள் செத்து மடிகின்ற போது, விபத்துக்கள் ஏற்பட்டு சாதி கலவரத்தில் செத்து மடிகின்ற போது, தாலி அறுக்கப்பட்டு பச்சை குழந்தைகளோடு அவர்கள் உணவுக்கு கூட வழி இல்லாமல் தத்தளிக்கின்ற போது கூட என்னிடத்தில் ஏது காசு, நான் அவர்களுக்கு உதவுவது என்று கைவிரித்து செல்கின்றீர்களே, இதுதான் நீங்கள் வன்னியர்களுக்கு செய்கின்ற நன்மையா? வேல்முருகன் அப்படி அல்ல. என்னால் முடிந்ததை என்னை நம்பி வந்த வன்னி இளைஞர்களுக்கும் சரி, பிரசாதி தமிழ்ச்சாதி இளைஞர்களுக்கும் சரி, இன்றளவும் என்னால் முடிந்த இயன்ற உதவிகளை நான் நின்று வழங்கி கொண்டு வருகிறேன். சரி, இந்த விஷயத்தில் உங்களுடைய குமரல் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, உங்களுடைய ஆதங்கத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நம்ம வேறு சில கேள்விகளுக்கு போகலாம். கண்டிப்பாக. இப்போ நடிகர் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப காலமாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கட்சி அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னப்போ நீங்கள் கடுமையாக எதிர்த்தவரில் நீங்கள் ஒருத்தவங்க இல்லை. அதாவது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிந்த வரையில் பல்வேறு உங்களை போன்ற ஊடக பத்திரிகை மூத்த நபர்கள் மூலமாக ஒரு கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கிறார், ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்.
அந்த ஆய்வுகளில் எந்த இடத்திலும் ரஜினி வந்தால் மக்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வார்கள், இங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்கிற தகவல் அவருக்கு வரப்பெறவில்லை. உடல்நிலையை காரணம் காட்டி அவர் வந்து விலகிக்கிட்டார். இதுக்கு மேலே ஒரு 70 வயது கடந்த ஒரு வயதானவர், அவர் இருந்த காலத்தில் சினிமாவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரசிக்கக்கூடிய பல படங்களை தந்திருக்கிறார். அந்த அளவில் அவர் எடுத்துக்கிட்டு இதை கடந்து போகத்தான் நாங்கள் கடந்த காலங்களில் நிறைய கடுமையாக அவர் விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆமாம், அவர் கடந்த காலமெல்லாம் இளமையாக இருந்தார், வீரியமாக இருந்தார், வேகமான கருத்துக்களை சொன்னார். நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் இணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற போது நம்பர் 2 இருந்து சட்டமன்ற கொறடாவாக இருந்து அந்த கட்சியை வழிநடத்துகிற பொறுப்பில் இருந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகின்ற 6 இடங்களிலும் தோற்கடிப்போம் அப்படின்னு சொன்னார். என்னுடைய தலைமையில் தேர்தல் பணிக்குழுகள் அமைக்கப்பட்டு களத்தில் இறங்கி ரஜினியவா அப்படின்னு சொல்லி நான் சவாலுக்கு அழைத்தேன். அவருடைய படங்கள் வரதமிழ்நாட்டில் எங்கே ஓட விட முடியும், நீங்கள் ஓட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி படப்பட்டிகளை தூக்கணும் முந்திரி காட்டில் வச்சுருந்தேன். அவரே அவருடைய தயாரிப்பாளர் துறையை அனுப்பி டிஜிபி சந்தித்து என் மேலில் புகார்லாம் கொடுத்த வரலாறுகள்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. அதே ரஜினிகாந்த் பிறகு இப்போ வேறு அரசியல் சூழல் காலகட்டம் மாறுகின்ற போது நான் வேறு சில பிரச்சனைகளை குறித்து எதிர்க்கின்ற போது கூட எனக்கே கூட கடிதம் எழுதினார்கள். அவருடைய நண்பர்கள் மூலமாக எனக்கு தூது அனுப்பினார்கள். இதெல்லாம் நான் கடந்து போக விரும்புகிறேன். அந்த சினிமா புகழ் வெளிச்சத்தில் மட்டும் வச்சுட்டு வராதிங்கன்னு சொல்லி சீமானு சொல்கிறாரு, நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ திரு உதயநிதி அரசியலுக்கு வந்திருக்கிறத பற்றி நீங்கள் அதை அப்படி பார்க்கலையா? நீங்கள் இல்லை, உதயநிதி வந்து சினிமா புகழ் வெளிச்சத்தின் ஊடாக இந்த நாட்டிற்கு அறிமுகமானவர் அல்ல. அவர் திமுகவின் தலைவர் கலைஞர், கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி என்கிற அந்த குடும்ப பின்னணி, குடும்ப பாரம்பரிய அரசியல் பின்னணி அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முன்னிறுத்தப்படுகின்றவராகத்தான் நான் உதயநிதி அவர்களை பார்க்கிறேன். குடும்ப அரசியலை வரவேற்க வேண்டுமா எதிர்க்க வேண்டுமா என்பது 2வது கருத்து. ஆனால் சினிமா மோகத்தின் அடிப்படையில் அல்லது சினிமா வெளிச்சத்தின் அடிப்படையில் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்ததாக நான் கருதவில்லை. இப்போ திமுக அணியில் இடம்பெற்றிருக்கிற திரு வைகோ, திரு திருமாவளவன், இவங்க வந்து தனிச்சின்னத்தில் வந்து போட்டியிடணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் என்று தனித்த கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு வைகோ அவர்களும் திருமா அவர்களும் முத்தரசன் அவர்களும் அவருடைய கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ அதிமுக வந்து இலங்கை பிரச்சனையை வந்து சமீப காலமாக தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இப்போ அந்த 17 தீர்மானங்களை பொதுக்குழுல வந்து 17 தீர்மானங்களை ஒரு தீர்மானமாக கொண்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு அதிமுகவோ திமுகவோ அது எந்த கட்சியோ அவர்கள் வாழ்வில் ஒரு நலம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானங்களை வடிக்கின்ற போது அதை நான் வரவேற்கிறேன். குறிப்பாக இப்போ யாழ் பல்கலைக்கழகத்தில் அங்கிருந்த எங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவுத் தூமை இடித்து தரமட்டமாக்கியதற்காக வைகோ அவர்கள் தலைமையில் நானும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதில் கைதாகி வழக்கை இப்போ நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதை கண்டித்து கடுமையாக தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அதுபோன்ற கருத்துக்கள் வரவேற்கக்கூடியது. அதுபோன்று கடந்த காலத்தில் அதிமுகவினுடைய தலைமையாக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இதுமாரி ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை என்றும் அங்கே வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு சட்டமன்ற தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். ஆக அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி என்பது எங்களுக்கு அல்ல. ஈழத்தமிழர் விடயங்களில் ஒரு நல்லதை யார் செய்தாலும் அதை வரவேற்கக்கூடிய இடத்தில் தான் நான் இருக்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வழக்கமாக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி இதுதான் பிரதானமாக இருக்கும். இந்த முறை வந்து ஒரு 3வது அணி, ஒரு பிஜேபி அணியில் 3வது தலைமையில் 3வது அணி அப்படின்லாம் சொல்லப்படுது. அவங்க அதிமுகவுக்கு வர்றாங்களா இல்லையான்னு ஒரு இன்னும் ஒரு இறுதி செய்யப்படலை. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பலமான 3வது அணி அமையுது அப்படின்னா எந்த சூழல் வந்து எப்படி இருக்கும்? இல்லை, எந்த 3வது அணி வந்தாலும் அதிமுக 2வது முறை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. 10 ஆண்டு காலமாக அதிமுகவினுடைய முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர் வரையில் உங்களை போன்ற பத்திரிகைகள், ஊடகங்கள் பல்வேறு விதமான கள ஆய்வுகளை நேரடியாக தொகுத்து பல்வேறு விதமான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதுவரையும் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத வண்ணம் ஒரு மாபெரும் ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. லஞ்சம், லாவண்யம், ஊழல் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிறது. ஜெயலலிதா இருந்த காலத்தை விட அதிகமாக இருக்கின்றீங்க. ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கும் பிறகு 100 மடங்கு லஞ்சம் லாவண்யம் பெருக்கெடுத்து 6 ஓடுகிறது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய கண்காணிப்பாளர் திரு பாண்டியன் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றுறாங்க, கிலோ கணக்கில் தங்கம் கைப்பற்றுறாங்க, ஒரு ஆர்டிஓனுடைய அலுவலகத்தில் 100 பவுன் தங்கம் கைப்பற்றுறாங்க, 100,000 ரூபாய் அப்படியே ஆன் தி ஸ்பாட்டில் கேஷை நம்முடைய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றுறாங்க. அதுமாரி பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் வீடுகளில் இதெல்லாம் பார்க்குற போது மிகப்பெரிய இப்படி லஞ்சம் மாற பெருக்கெடுத்து ஓடுது. அதனால் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற அதிமுக அகற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. திமுக வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு அஜெண்டாவோடய வந்து பிஜேபி வந்து ஒரு செயல்படுது. மத்தியில் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதை வெளிப்படையாகவும் தமிழக பாஜக தலைவர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.
அது எந்த அளவுக்கு ஒரு சவாலாக இருக்கும் திமுக வெற்றிக்கு? இல்லை, அது வந்து அவங்க கிட்ட இருக்கிற அமலாக்கத்துறையை, வருமான வரித்துறையை, சிபிஐயை பயன்படுத்தி தலைவர்களை முடக்கிறது, மீண்டும் இப்போ ஸ்பெக்ட்ரம் மேலப்பீடு செய்து வழக்குக்கு டெல்லிக்கு அழைப்பது போன்ற இது போன்ற இடையூறுகளை ஏற்படுத்தலாமே தவிர, தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு மக்களும் வாக்களிக்க செல்கின்றவர்களை பாரதிய ஜனதா கையை பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆனால் ஒன்று, பாரதிய ஜனதா இங்கு அதிமுகவை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் ஓட்டுக்கு, எனக்கு தெரிந்து ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரை செலவு செய்ய அதிமுக தயாராகிவிட்டது. அனைத்து மாவட்டங்களுக்கும் பல 100 கோடி ரூபாய் கொண்டு போய் முக்கிய அதிமுக பிரமுகர்கள் ஆதரவாளர்கள் இல்லங்களில், முக்கியமான இடங்களில் கொண்டு போய் பணத்தை சேர்த்து விட்டார்கள். ஆக இந்த பணத்தின் ஊடாக மக்களை விலக்கி வாங்கக்கூடிய ஒரு வேலையை பாரதிய ஜனதா துணையோடு அதிமுக செய்யும் என்பது மட்டும்தான் இப்போது எனக்கு கிடைத்திருக்கிற தகவல். ஆனால் நீங்கள் சொல்வது போல் எந்த விதத்திலாவது திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்கின்ற பணியை பிஜேபி செய்யும். அது ஓட்டிங் மிஷின் ஊடாக செய்யப்போகிறதா, தேர்தல் அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு செய்யப்போகிறதா என்பதை தேர்தல் காலம்தான் அதற்கான பதிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன்.